வெல்கம் டு கிருபாஸ் சமஸ்கிருதம். ஸோ இந்த சீரீஸில் நம்ம சமஸ்கிருதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்லேருந்து நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சமஸ்கிருத பாரதி அப்படிங்கிற அமைப்பு நடத்துகிற அந்த ஃபஸ்ட்டு ஒரு 4 levels எக்ஸாம்ஸ் அவங்க நடத்துகிறாங்க இல்லையா, அதுக்கான போர்ஷன்ஸும் இந்த சீரீஸில் வரப்போகுது. வாங்க நம்ம இப்போ பார்ப்போம். சமஸ்கிருதம் வந்துட்டு என்ன ஒரு எழுத்து அமைப்பு அப்படின்னு சொன்னால், தேவநாகரி அப்படிங்கிற அந்த ஸ்கிரிப்டிலேருந்து எடுக்கப்பட்டது. சமஸ்கிருதம் மட்டும் இல்லை, அந்த மாதிரி நிறைய மொழிகள் வந்துட்டு இருக்குது, மராத்தி, பெங்காலி, ஒடிசா. ஸோ அந்த மாதிரியான நிறைய மொழிகள் வந்து ஹிந்தி உட்பட. ஸோ ஹிந்தியும் வந்துட்டு நம்ம எழுதுறது வந்து தேவநாகரி எழுத்து வடிவத்தில் தான் வந்துட்டு நம்ம எழுதுகிறோம். ஸோ அதனால் இந்த தேவநாகரி ஸ்கிரிப்டை வந்துட்டு நம்ம படிக்க தெரிஞ்சால் தான் இத்தனை மொழிகளும் வந்துட்டு நம்ம வந்துட்டு படிக்க முடியும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, தேவநாகரி அப்படிங்கிறது என்ன, அதில் வந்துட்டு எப்படி வந்துட்டு அவங்க எழுதுவாங்க, எப்படி எழுதணும், எழுத்துக்கள் எப்படி இருக்கும், அதோடய வரி வடிவங்கள்லாம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத நான் என்னோட ஃபாலோயிங் வீடியோஸில் ஃபுல்லாக வந்துட்டு நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கான ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும்தான். தேவநாகரி அந்த லிபி எழுத்து வடிவத்தில் தான் வந்துட்டு நம்ம சமஸ்கிருதத்தை வந்துட்டு எழுதுகிறோம் அப்படிங்கிறது தான் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் ஹிந்தியும் வந்துட்டு தேவநாகரி ஸ்கிரிப்ட் தான். அது மாதிரி நிறைய மொழிகள் வந்துட்டு இருக்குது தேவநாகரி வடிவத்தில். இப்போ ஆங்கிலம் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம், ரோமன் வரி வடிவம் இல்லையா, ரோமன் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது வந்துட்டு தேவநாகரி அப்படி, தேவநாகரி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். தேவநாகரி எழுத்துக்கள் வந்துட்டு எப்படி இருக்கும், எங்கே ஆரம்பிக்கணும், எப்படி எழுதணும், ஏன்னா இது நம்மளுடைய சாதாரணமான இருக்கக்கூடிய நம்ம பழகிட்டு இருக்கக்கூடிய தமிழில், தமிழ் இங்கிலீஷ் அதிலிருந்து நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த எழுத்துக்கள் இருக்காது, அதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதில் தேவநாகரி எழுத்து வடிவம் பொறுத்த வரைக்கும் மெயினாக அதுக்கு எதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னா, அதனுடைய ஒலி வடிவத்துக்கு. அதனால தான் வந்து சமஸ்கிருதம் வந்துட்டு படிக்க தெரியறத விட அந்த ப்ரொனவுன்சியேஷன் அதுக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்போது லெசன் 1 நான் வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் தான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம இன்ட்ரடக்ஷன், இந்த தேவநாகரி அப்படிங்கிறது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். ஃப்ரம் த சிட்டி ஆஃப் டெமி காட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் இல்லையா, இது ஒரு நகரத்தில், டெமி காட்ஸ் அப்படிங்கிற நகரத்துலேருந்து தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த எழுத்து வடிவம் வந்துச்சு. இது வந்து சான்ஸ்கிரிட்டில் வந்துட்டு பயன்படுத்துகிறோன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. சான்ஸ்கிரிட்லேயே வந்துட்டு ரெண்டு விதமான சமஸ்கிருதம் இருக்குது. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று வேத சமஸ்கிருதம், வேதிக் சான்ஸ்கிரிட்னு சொல்கிறோம், இன்னொன்று வந்து கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட்னு சொல்கிறோம். வேதிக் சான்ஸ்கிரிட்டில் பார்த்தீங்கன்னா, வேதம், நம்ம வேதங்கள் இருக்கு இல்லையா, ரிக், யஜுர், சாம, அதர்வன வேதங்கள் இருக்கு இல்லையா, அதில் பயன்படுத்துறது வேத சமஸ்கிருதம். அது வந்துட்டு ரொம்ப வந்து கஷ்டமாக தான் இருக்கும், அதில் ப்ரொனவுன்சியேஷனுக்கு தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ். அப்புறம் கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட், இப்போ சாதாரணமாக நம்ம பேச்சு வழக்கில் இருக்கு இல்லையா, சமஸ்கிருதம் பேசுகிறாங்க இல்லையா, ஸோ அது வந்துட்டு கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட்னு சொல்கிறோம். இது வந்து எதில் இருக்குது, உபநிடதங்களில் இருக்குது, பெரிய பெரிய காவியங்கள்லாம் இருக்குல்ல, மகாபாரதம், ராமாயணம், இதெல்லாம் வந்துட்டு எழுதப்பட்டது வந்து கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட்டில் தான் எழுதியிருக்காங்க. ஸோ புராணாஸ், அப்புறம் இதிகாசம் எல்லாம் தெரியும்ல, சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர். ஸோ அந்த காவியங்கள், சமஸ்கிருத காவியங்கள், இலக்கண நூல்கள் எல்லாம் வந்துட்டு கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட்டில் தான் வந்துட்டு படித்திருக்காங்க. சான்ஸ்கிரிட் வந்துட்டு ஹிந்தி, மராத்தி, நேபாளி, ஸோ இந்த மொழிகள் எல்லாத்துலேயும் வந்துட்டு பயன்படுத்தியிருக்காங்க. நிறைய இடத்துல வந்துட்டு ஹிந்தியில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து சமஸ்கிருத நூல்களை வந்து ஹிந்தியில் வந்து மொழிபெயர்த்து வச்சுருக்காங்க, மராத்தியில் அது மாதிரி மொழிபெயர்த்து வச்சுருக்காங்க. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள், ஸோ மற்ற மொழிகளில் வந்து அப்படியே வந்துட்டு டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மொழிபெயர்த்து அந்த பாடல்கள், காவியங்கள், கதைகள் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து சமஸ்கிருதத்தில் மாற்றி நிறைய விஷயங்கள் வந்து சமஸ்கிருதத்துலேருந்து எடுத்து மற்ற மொழிகளில் வந்துட்டு இப்போது இருக்க காலகட்டத்தில் வந்து டிரான்ஸ்லிட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ அடுத்து பாருங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தேவநாகரி. இப்போ தேவநாகரி வரி வடிவம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இதில் இது எப்படி எழுதணும் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட்டு, நம்மளுடைய இடது கை பக்கத்துலேருந்து வலது கை பக்கமாக எழுதிட்டு போகணும். நம்ம தமிழும் ஆங்கிலமும் அப்படி தான் எழுதுகிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் எழுத போகிறோம். சிலபிள் பேஸ்டு அல்ஃபபெட் அப்படின்னா என்னென்னா ஈச் லெட்டர், ஒரு ஒரு லெட்டரும் வந்துட்டு ஒரு ஒரு சிலபிள், அந்த ஸ்ட்ரெஸ் கொடுப்போம் இல்லையா, அந்த எழுத்துக்கு வந்துட்டு ஒரு அழுத்தம் கொடுப்போம்ல, அது ஒரு ஒரு லெட்டருக்குமே உண்டு. அது மாதிரி அல்ஃபபெட்ஸ், அதனுடைய அந்த அல்ஃபபெட்ஸ் இருக்குல்லையே, எழுத்துக்கள் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஆர்கனைஸ்டாக இருக்கும், ரொம்ப வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அதாவது வேறு எதுக்குமே வந்துட்டு மாற்றி போட்டிங்கன்னா மீனிங் வந்துட்டு மாறிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஆர்டர் வந்துட்டு எதை பொறுத்து இருக்குன்னா சவுண்டு தான், மெயினாக சமஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் சவுண்டுக்கு தான் நம்ம வந்து நிறைய முக்கியத்துவம் வந்துட்டு கொடுப்போம். அதில் வவ்வல்ஸ் இருக்குது. வவ்வல்ஸ்னால் என்ன சொல்வோம், நம்ம உயிரெழுத்துக்கள் இல்லையா. உயிரெழுத்துக்கள் வந்துட்டு 13 இருக்குது, மெய்யெழுத்துக்கள் 33 இருக்குது. அது தவிர அனுஸ்வராக அண்டு விசர்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. அப்புறம் ஆல்ஃபபெட் வந்துட்டு எப்படி இருக்குன்னா டஸ் நாட் ஹாவ் கேசிங். கேசிங்னா என்னென்னா இப்போது நம்ம வந்துட்டு ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம், அப்பர் கேஸ் லெட்டர் லோயர் கேஸ் லெட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கேசிங், அதுதான் வந்து கேசிங்னு சொல்கிறோம். அந்த மாதிரி விஷயம் சமஸ்கிருதத்தில் கிடையாது. தட் இஸ் நோ அப்பர் கேஸ் அண்டு லோயர் கேஸும். இந்த பெரிய எழுத்து சின்ன எழுத்து அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, பெரிய ஏபிசிடி சின்ன ஏபிசிடின்னு நம்ம சொல்லி பழகியிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு சமஸ்கிருதத்தில் கிடையாது. ஒரு ஒரு லெட்டருக்குமே வந்துட்டு ஒரு தனித்துவமான ஒரு சத்தம் இருக்குது. ஸோ அந்த சத்தத்தை வச்சு தான் நம்ம வந்துட்டு இது பண்ணுறோம். அது மாதிரி இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி ஒரே எழுத்துக்கு நிறைய சவுண்டு இருக்கும். அப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா பாருங்கள், இப்போ சிஏ அப்படிங்கிறத வந்து கானும் பயன்படுத்துவோம், அதே சிஹெச் யூஸ் பண்ணால் சேன்னு பயன்படுத்துவோம். ஸோ அது மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்குது இல்லையா, ஒரே எழுத்து அடுத்த எழுத்தோடு சேரும்போது என்ன ஆகிடும், வெவ்வேறு ஒலிகளில் ஒலிக்கும். அந்த மாதிரி சமஸ்கிருதத்தில் இல்லவே இல்லை. ஒரு ஒரு எழுத்துக்கும் அதுக்கான தனித்துவமான ஒலிகள் இருக்குது, அதை மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும். கேசிங் அப்படிங்கிறதும் கிடையவே கிடையாது. ஸோ பெரிய லெட்டர் சின்ன லெட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு வேறுபாடும் கிடையவே கிடையாது. ஸோ இவ்வளோதான் வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ். இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வந்துட்டு சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் அது என்ன ஏது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், இருந்தாலும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம சமஸ்கிருதம் படிக்கிறது ஈஸியாக வந்துட்டு நம்ம படிச்சிடலாம். ஸோ ஒரு சவுண்டு மட்டும்தான், ஒரு ஒரு எழுத்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த எழுத்துக்கான ஒலி ஒன்றே ஒன்று தான், அது மாறவே மாறாது. ஸோ ஒவ்வொரு எழுத்துக்கும் தனியான ஒரு என்ன இருக்குது, யுனிக்கான ஒரு சத்தம், அந்த சவுண்டு வந்துட்டு இருக்குது. ஸோ அதை வச்சு தான் வந்துட்டு தேவநாகரி வரி வடிவமே வந்துட்டு எழுதுகிறாங்க. ஸோ அப்போது ஆங்கிலத்துக்கு வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம மாற்றினாலும் சரி, ஹிந்திக்கு மாற்றினாலும் சரி, அது வந்துட்டு அந்த விஷயத்தை வந்து நம்ம என்ன சொல்லுவோன்னா டிரான்ஸ்லிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணுறது, சாதாரணமாக சொன்னால் மொழி பெயர்க்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. மெத்தட் ஆஃப் டிரான்ஸ்லேட்டிங் தேவநாகரி இன்ட்டு ரோமன் லெட்டர்ஸ். இப்போது நம்ம தேவநாகரி எழுத்து வடிவத்தை ரோமன் லெட்டர்ஸ், ஆங்கில வரி வடிவம் இருக்கு இல்லையா ரோமன், ஸோ அந்த ரோமன் ஸ்கிரிப்டுக்கு மாற்றுறோம் அப்படின்னா டூ மேஜர் ஃபார்மேட்ஸ் ஆர் யூஸ்டு. ஸோ ரெண்டு விதமாக வந்துட்டு அதை மாற்றுறாங்க. ஐஏசிடி ஐஏஎஸ்டி அப்படின்னு ஒன்று வச்சு மாற்றுறாங்க. ப்ராப்பர் டிரான்ஸ்லிட்ரேஷன், ரொம்ப வந்து கவனமாக இதை வந்து மொழிபெயர்ப்பு பண்ணி மாற்றணும், இல்லைன்னா மீனிங் வந்து மாறிடும். இப்போ பாருங்கள் தசா டிஏஎஸ்சினா தஸ்ன்னு நம்ம வந்து பொருள் எடுத்துக்கணும், அதனால் பத்துன்னு அர்த்தம். டி ஏ மேலே பாருங்கள் ஒரு கோடு இருக்கும், டிஏஎஸ்சினா ஏ வந்து லாங் போட்டோன்னா தாஸ் அப்படின்னா என்னென்னா சர்வெண்ட்டுன்னு அர்த்தம், வேலைக்காரன் அப்படின்னு அர்த்தம். டிஏஎஸ் லாங் ஏ போட்டோன்னா அது என்னவா மாறிடும், ஒரு ஸ்டேட்டாக மாறிடும், ஒரு ஸ்டேட்டு துக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு அப்படின்னு மாறிடும்.
ஆர்ஏஎம்ஏ ஆர் ஏ அப்படின்னு போட்டால் அப்போ வந்து ராமனு மாறும். இது யார்? லார்ட் ராமனை குறிக்குது. ஆர்ஏஎம்முக்கு மேலே ஏக்கு வந்து நீங்கள் லைன் போட்டிங்கன்னா ராமா அப்படின்னு மாறிடும். அது வந்து யாருன்னா லக்ஷ்மி தேவியை குறிக்கும். கிருஷ்ணா பாருங்கள், கேஆர்எஸ்என்ஏ வெறுமனை போட்டால் அது வந்து லார்டு கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணரை குறிக்கும், கடவுளான கிருஷ்ணரை குறிக்கும். கேஆர்எஸ்என்ஏ போட்டு மேலே டேஷ் போட்டால் கிருஷ்ணா தான், சொல்கிறது கிருஷ்ணா தான். அது ஆனால் யாரை குறிக்குதுன்னா ஒய்ஃப் ஆஃப் பாண்டவா, பாண்டவர்களுடைய மனைவியான திரௌபதியை குறிக்கும். ஸோ இந்த பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம். ஸோ இந்த மாதிரி ஒரே வார்த்தை தான், ஆனால் வந்துட்டு அதனுடைய அந்த எழுத்துக்களுக்கான ஒளி வடிவத்தை மாற்றும்போது நம்ம என்ன மாறிடுது, அதோடைய மீனிங்கே டோட்டலாக அதோடைய அர்த்தங்கள், அந்த வார்த்தையினுடைய அர்த்தங்களே வந்து டோட்டலாக மாறி போயிடுது. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு ஒரு பெரிய வந்து ஒரு சிரமமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி அடுத்த பாஷைக்கு சமஸ்கிருதத்தை மாற்றும்போது இவ்வளோவெல்லாம் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் மாற்ற முடியும். இல்லைனா மாற்றினா அது தவறாக தான் வரும். இப்போ ஐஏஎஸ்டி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது என்னென்னா இன்டர்நேஷ்னல் ஆல்ஃபபெட் ஆஃப் சான்ஸ்கிரிட் டிரான்ஸ்லரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆல்ரெடி வந்துட்டு ஒரு அமைப்பு அது வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த முறைப்படி அவங்க சொல்ல அந்த ரூல்ஸ் படி தான் நம்ம வந்து சமஸ்கிருதத்தை மாற்ற முடியும். ஸோ அதில் வந்துட்டு நிறைய வந்துட்டு இந்த மாதிரி எங்கெங்கே எப்படி எப்படிலாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து தேவையில்லை, பட் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். ப்ரொனவுன்சேஷன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரொம்ப 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 முக்கியம். நான் திரும்ப திரும்ப அதையே சொல்கிறேன், சமஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அந்த ஒலி நம்ம கொடுக்குறோம் இல்லையா, வாய்ஸ், அந்த வாய்ஸ் ஒவ்வொரு எழுத்துக்களும் எங்கேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ வாயிலேருந்து தான் சொல்கிறோம் எல்லாம் வந்துட்டு, நம்ம எல்லாமே வந்து வாயால் பேசிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் ஒவ்வொரு எழுத்தும் எங்கே பிறக்குது, ஸோ தமிழுக்கு கூட இருக்குது இல்லையா. ஸோ எங்கே பிறக்குது, நாபியில் பிறக்குதா, இல்லை வந்துட்டு எங்கேருந்து சொல்கிறோம், அடி வயிறுலேருந்து சொல்கிறோமா, இல்லை நாக்கு எங்கே வச்சுருக்கோம், நாக்கோட பொசிஷன் எங்கே இருக்குது, வாயிலேருந்து சொல்கிறோமா, பல்லில் சொல்கிறோமா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும். அந்த எழுத்துக்கள் நான் வரும்போது ஒவ்வொரு எழுத்தும் உங்களுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத வந்துட்டு டீட்டெயில்டாக சொல்லுவேன். இப்போதைக்கு நீங்கள் வந்துட்டு மேலோட்டமான ஒரு சில விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறீங்க, அவ்வளோதான் இப்போ இதில். ஸோ இப்போது டிரான்ஸ்லிட்ரேஷன் அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோடைய அந்த எழுத்துக்களை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மாற்றுறோம், வேறு மொழிக்கு மாற்றுறோம். மாற்றுறப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம சமஸ்கிருதத்தை மாற்றும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுருக்கோம். இப்போது அதே மாதிரி ப்ரொனவுன்சியேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு சில விஷயங்களுக்கு வந்துட்டு ரொம்ப வந்து ரொம்ப வந்துட்டு நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே அந்த சவுண்டை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்து தான் மாற்ற முடியும். ஒரே சவுண்டு உள்ள நிறைய லெட்டர்ஸ், நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாமே மீனிங்ஸில் வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த ஸ்லைடில் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு ஒரு தடவை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணணுமா, ஸோ அதெல்லாம் தெரிஞ்சால் தான் படிக்க முடியுமா, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹார்வர்டு கைட்டோ அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. இதில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நோ டயாக்ரிட்டியல் மார்க்கிங்ஸ், இதில் வந்து மார்க்கிங்ஸ் எதுவுமே கிடையாது. அந்த மேலே லைன் போடுறது, இது போடுறது எதுவுமே கிடையாது. இதுவும் வந்து சமஸ்கிருதத்துக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதுலேயும் வந்து நிறைய வார்த்தைகளை வந்துட்டு மிக்ஸ்டு கேஸிங்கில் ஒரு லெட்ரு கேபிட்டல், ஒரு லெட்ரு ஸ்மால் அப்படி இருந்தால் கூட வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஈஸியாக வந்துட்டு நம்ம மாற்றிக்கலாம். இந்த முறைப்படி ஹார்வர்டு கிட்டோ அப்படிங்கிற முறையில் வந்துட்டு நிறைய மாற்றிக்கலாம். ப்ரொனவுன்சேஷன் வந்துட்டு ரொம்ப வந்து இன்ட்யூட்டிவாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். இந்த முறையில் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா இதில் அப்பர் கேஸ் லெட்டரும் லோயர் கேஸ் லெட்டரும் கலந்து வந்தால் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக நம்ம வந்துட்டு மாற்றிக்கலாம் இந்த முறையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும், மனப்பாடம் பண்ணணும் எழுதணும் அப்படிலாம் வந்துட்டு எதுவுமே கிடையாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப பேசிக்காக சமஸ்கிருதம் அப்படின்னா
என்னன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான பேசிக்கான இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான். இதை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டு கேட்டிங்கனாலே உங்களுக்கு மனசில் வந்துட்டு என்ன ஆகிடும், பதிஞ்சிரும் இல்லையா. நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். அப்போ நம்ம எழுத ஆரம்பிக்கும்போது சமஸ்கிருதத்தை பற்றி ஏதோ ஒன்று நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு அது ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கருத்துக்கள் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் கிருபா சமஸ்கிருதத்தில் போக போக நம்ம சமஸ்கிருதத்துக்கான எழுத்துக்கள் எல்லாமே ஃப்ரம் த பிகினர், சமஸ்கிருதம் அப்படின்னு சொன்னாலே எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னு நீங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு இந்த சீரீஸ் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா சமஸ்கிருதம் கற்றுக்கிட்டு வெளியே வரலாம். ஸோ பேச முடியுமா சமஸ்கிருதத்தில் அப்படின்னா நான் இப்போதைக்கு நான் சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எழுத்துக்கள் எல்லாம் வந்துட்டு கற்றுக்கலாம், எழுத்துக்கள் எல்லாம் கற்றுக்கிட்டு படிக்க ஸோ தேங்க்யூ கிருபா சமஸ்கிருதம். அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சமஸ்கிருத மொழியை ரொம்ப சுலபமாகவும் வீட்டில் இருந்தபடியே நம்ம சுலபமாக படிக்கலாம். எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சீரீஸில் சமஸ்கிருதத்துக்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லி டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க நம்ம ஜாலியாக சமஸ்கிருதம் கற்றுக்கலாம். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே அண்ட் ஸ்டே சேஃப்.